தலைப்புச் செய்திகள். விளையாட்டு வீரர்கள் தங்களது முழு திறனையும் வெளிப்படுத்தி தன்னம்பிக்கையுடன் விளையாட வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி. இருநூறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசிகளை செலுத்தி சாதனை படைக்க உதவிய அனைவருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. ஃபைவ்ஜி தொலைத்தொடர்பு சேவைகளை நடப்பு நிதியாண்டில் அறிமுகப்படுத்த தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் திட்டம், அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். இலங்கையின் புதிய அதிபராக ரணில் விக்ரமசிங்கே தேர்வு, 134 வாக்குகள் பெற்று வெற்றி. ஆசிய பளுதூக்குதல் போட்டி ஒரு தங்கம் உட்பட 6 பதக்கங்களை வென்றது இந்தியா.